வணக்கம். இந்த பம்பு வந்து ஒரு 5 ஹெச்பி சோலார் பம்ப் செட்டு, 2.5 இன்ச்சு டெலிவரி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் இந்த சோலார் பேனல் வந்து நாங்கள் திருமானூர் பக்கத்தில் புனவாசல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு சின்ன கிராமம். அந்த புனவாசலுங்கிற கிராமத்தில் இந்த பம்ப் செட்டு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேனலை வந்து கிழக்கு மேற்கு இரண்டு திசையிலையும் நீங்கள் திருப்பிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிக நேரம் ஓடணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ அதிக நேரம் ஓடணுன்னா எப்பயுமே சோலார் பேனலில் வந்து செங்குத்தாக வெயில் படும் பொழுது அதிகமான உற்பத்தி இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஷெட்டு மாதிரி போடுவோம், ஒரு கூடாரம் மாதிரி போட்டோம்னா அதில் வந்து கிழக்கிருந்து மேற்க சூரியன் போய்கிட்டே இருக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு அப்படின்னா ஒரு 30 டிகிரி சாய்வாக தான் அந்த சோலார் பேனலில் வெயில் படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலே வர வர ஒரு 40 டிகிரி, 50 டிகிரி, 70 டிகிரி, மத்தியான நேரத்தில் 90 டிகிரி படும். அதனால் இந்த சூரியன் அதிகமாக அடிக்கக்கூடிய நேரம் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சோலார் பேனல் போடும்போது காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் கிழக்கு பக்கமாக திருப்பி வச்சிடலாம். அப்போ சூரிய கதிர்களை நீங்கள் செங்குத்தான திசையிலேருந்து நீங்கள் பெற முடியும். அந்த மாதிரி பெறும்போது இங்கே வந்து ரொம்ப அதிகமான தண்ணியை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இந்த சோலார் பம்பை நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறதுக்கு சாயங்காலம் ஒரு 2.5 மணி ஆயிடுச்சு, மதியானம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 34-35 அளவுக்கு தான் ஹெட்ஸு போணுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 65-70% வச்சுக்கோங்க. அந்த நேரத்துலேயே இந்த 2.5 இன்ச்சு குழாயில் நல்ல முழுமையான அளவுக்கு கடுமையான ஃபோர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 650-700 லிட்டர் தண்ணி பாஞ்சுது. இங்கே போரோட ஆழம் வந்து 100 அடி, இந்த பம்பை வந்து 80 அடியில் வச்சுருக்கோம். நல்ல அருமையான இறைப்பு திறன் இருந்தது. இவங்களுக்கு வந்து 6 ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால காலையும் மாலையும் திருப்பிக்கிற மாதிரி பேனல் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கும்போது நம்ம சாதாரணமாக ஷெட்டு மாதிரி போட்டதை விட ஒரு 30-40% வந்து அதிகமான தண்ணியை நம்மளால் இறைக்க முடியும். ஆனால் இதில் ஒரு இது என்ன கேட்டிங்கன்னா, இதில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. 15 நாளுக்கு ஒருக்க நீங்கள் ஆயில் போடணும், கிரீஸ் போடணும், அங்கே ஒரு ஆள் இருந்து அதை பார்த்துக்கிடணும். அந்த மாதிரி அது மாதிரி வசதி இல்லாதவங்க நம்ம வந்து ஃபிக்ஸடாக ஷெட்டு மாதிரி போட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி. சில நேரங்களில் ஆர்வமாக இருப்பாங்க, சில நேரங்களில் மறந்துடுவாங்க, ஆள் கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் ஷெட்டு மாதிரி போட்டுறது நல்லது. இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லாவே அதிகமான இறைப்பு திறன் கிடைக்கும். நீங்கள் இந்த பம்பை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது உண்மையிலே சோலாரில் தான் ஓடுதா, சூரிய சக்தியில் தான் இயங்குதா, இல்லை தனியாக மின்சாரத்தில் வச்சு எதுவும் இயங்கிட்டு